ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி பாப்கார்ன் எப்படி செய்யலாம் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாப்கார்ன் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்தா போதும், குறைய வைக்க வேண்டாம். அதனால் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, குறைச்சிடாதீங்க. 2 ஸ்பூனுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் இருக்கக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் லேசாக காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி சோளம், நல்ல குண்டு குண்டாக மணிமணியாக இருக்கிற சோளத்தை பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நான் 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோ, சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மஞ்சளும் உப்பும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நமக்கு டப் டப்னு தெரிக்கும், நிறையா 1-2 வேஸ்ட் ஆகிடாமல் கொஞ்சம் தூரத்துக்கு ஹீட் ஏற தண்டியும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1-2 புரியும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு குக்கரை விசில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை மூடிக்கோங்க. மூடையும் ஒன்று ஒன்றா டப்பு டப்புன்னு தெரிக்கிற சவுண்டு நமக்கு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சத்தமும் அடங்கினதுக்கப்புறமே பார்ப்போம். இப்போ எல்லா சத்தமும் அடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பையா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காக்கப்புக்கு எவ்வளோ நிறையா குக்கர் நிறையா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பாப்கார்ன் செய்து கொடுக்கலாம். பாப்கார்ன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.